வெல்கம் டு தமிழ் சினிவுட். பாவக்கதைகள் வெப் சீரிஸோடைய அப்டேட் வெளியாக இருக்கு. டிசம்பர் 18 நெட்ஃப்ளிக்ஸ்ல இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போதான். ஸோ இந்த திரைப்படத்தை 4 பேர் வந்து இயக்கியிருக்காங்க. சுதா கங்கராவ், அது பிற விக்னேஷ் சிவன், கௌதம் மேனன் மற்றும் வெற்றிமாறன் இயக்கியிருக்காங்க. நடிகை அஞ்சலி, காளி வெங்கட் மற்றும் காளி ஜெயக்குமார், பிரகாஷ்ராஜ், சாய் பல்லவி, சாந்தனு, சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய ட்ரெய்லரும் வந்து வெளியிட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து டிசம்பர் 18 நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நேரடியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்போது உருவாயிருக்குன்னு சொல்லணும். இன்னைக்கு பிருந்தா மாஸ்டர் அவர்களுடைய கொரியோகிராஃபியில் சாந்தனு மற்றும் சாந்தனு அவர்களுடைய ஒய்ஃபான கிக்கி விஜய் ரெண்டு பேரும் ஒரு ஆல்பம் பண்ணுறாங்க. அதோடைய பேர் வந்து எங்கே போராடி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டுக்கு வந்து இசை வந்து தரண்குமார் அப்படிங்கிறவங்க பண்ணுறாங்க. புஷ்பா திரைப்படத்தோடைய ஒரு அப்டேட்டும் வந்து வெளியாகிருக்கு. புஷ்பா திரைப்படத்தில் 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சேதுபதி மற்றும் விக்ரம் ரெண்டு பேருமே வந்து அல்லு அர்ஜுனுக்கு வில்லனாக இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பல டாக் இணையத்தில் விரலாக போயிட்டுருக்கு. ஸோ இதற்கு படக்குழு தரப்பில் இந்த படத்தில் வந்து விக்ரமுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து சுகுமார் அவர்கள் வந்து இயக்கிறாங்க. அல்லு அர்ஜுன், ராஸ்மிகா மந்தனா, அதே போல் பிரகாஷ்ராஜ் வந்து நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக படக்குழு தரப்புலேருந்தும் விஜய் சேதுபதி தரப்புலேருந்தும் எந்த ஒரு அப்டேட்டும் வரலை. ஸோ கூடிய விரைவாக இந்த படத்தில் வில்லனாக விஜய் சேதுபதி நடிக்கிறாரா இல்லை வேறு யார் வந்து நடிக்க போகிறா அப்படிங்கிறது தெரியும். தற்போது இந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து ரொம்ப பிஸியாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தில் விஜய் சேதுபதி தான் வில்லனாக நடிக்கிறாரா இல்லை வேறு யாராச்சும் நடிக்கிறாங்களா அப்படின்ட்டு. அடுத்தபடியாக கோப்ரா திரைப்படத்தில் ஒரு அப்டேட்டு வெளியே இருக்கு. கோப்ரா திரைப்படம் அஜய் ஞானமுத்து அவர்கள் இயக்கத்தில் விக்ரம், ஏஆர் ரகுமான் தான் இசையமைக்கிறாங்க. ஸ்ரீநிதி செட்டி இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதே போல் கேஆர், கேஎஸ் ரவிக்குமார், மிருதாணி ரவி மற்றும் பலர் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்துடைய மீதம் உள்ள 25 நாள் ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர், அடுத்த மாதம் டிசம்பர்லேருந்து வந்து நடக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்த மாதத்துக்குள்ளே இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சம்மரில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து படக்குழு தரப்புலேருந்து தற்போது ஒரு ஐடியாவில் இருக்கிறதாகும். ஸோ இதனால் அடுத்த மாதம் படப்பிடிப்புக்கான அனைத்து வேலைகளும் தற்போது வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கிறதாகும். மேலும் இந்த படத்துடைய ஒரு 10-17 நாள் ஷூட்டிங் வந்து வெளிநாட்டில் எடுக்கிற மாதிரி தான். ஸோ அங்கேயும் வந்து போகிறதுக்கு தான் வந்து பிளான் போட்டுட்ருக்கதாக சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்துக்காக படக்குழு இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வெளிநாடு போகிறாங்களா இல்லை இங்கேயும் இந்த படத்துடைய ஷூட்டிங் எடுத்து முடிக்க போகிறாங்களா அப்படின்ட்டு. அடுத்தபடியாக இந்திய 2 உடைய ஷூட்டிங் அப்டேட் குறித்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அப்டேட் வெளியாகிருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்காக ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து தற்போது போட்டுட்ருக்காங்களாம். ஸோ அது எப்படி தெரிஞ்சிச்சு, வெளில தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ சென்னையில் தற்போது வந்து இந்த நிவா புயல் வந்துச்சு இல்லையா, அப்போக்கு தான் வந்து இந்தியன் 2 உடைய செட் போடும் பணிகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான். மேலும் இந்த செட் போடும் பணிகளில் வந்து தண்ணியும் உள்ளே புகுந்திருக்கான். ஸோ இதனால் வந்து மேலும் வந்து தாமதமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. தற்போது கமலஹாசன் அவர்கள், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் விக்ரம் திரைப்படத்துக்கு ஒரு 45 நாள் ஷூட்டிங் வந்து டேட் கொடுத்துருக்காரு. அது எல்லாமே இரவு காட்சிகள் தான். ஸோ அந்த 45 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ ஜனவரியிலேருந்து இந்தியன் 2 ஷூட்டிங்கு கமலஹாசன் பக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் இந்த படங்களுடைய மற்ற அப்டேட்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற சிறுமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.